ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல மூணு ரோல் சிவன் கண் கிராஸ் கட் கூட எப்படி போடுறதுங்கறத பாக்கலாம். இந்த கூட போடுறதுக்கு இந்த மெஜந்தா கலர் ரெண்டு ரோல் யூஸ் பண்ணிருக்கேன், இந்த கிரீம் கலர் ஒரு ரோல் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கூடையோட லென்த் வந்து 13 இன்ச்சஸ், விட்த் வந்து 5 இன்ச்சஸ், ஹைட் வந்து 11 இன்ச்சஸ். இந்த கூடைக்கு ஹேண்டில் வந்து நான் 5 வயர்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கூடை வந்து லஞ்ச் பேக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த கூடை போடுறதுக்கு மொத்தம் 3 ரோல் எடுத்திருக்கேன். பிங்க் கலர்ல 2 ரோல் ஒயர் எடுத்திருக்கேன், கிரீம் கலர்ல 1 ரோல் ஒயர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர்ல மொத்தம் 36 ஒயர் கட் பண்ணிருக்கேன், கிரீம் கலர்ல 24 ஒயர் கட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 11 ஃபீட் கட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். இப்ப ஒயரை 2 ஒயரை எடுத்து ஈக்குவலா மடிச்சு நான் பேசிக் நாட் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா ஒயரையும் பேசிக் நாட் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் பேசிக் நாட் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பேசிக் நாட் போட்டு வச்சதுல கிரீம் கலர்ல 12 நாட்ஸ் கிடைச்சிருக்கு, பிங்க் கலர்ல 18 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப வந்து பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்ப பிங்க் கலர்ல 2 நாட் எடுத்திருக்கிறேன். இப்ப இதை வச்சு நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து இது ரெண்டுமே சாதா நாட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்ம சிவன் கண் போடணும். ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம சிவன் கண் நாட் தான் போடணும். சிவன் கண் நாட் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன். சிவன் கண் நாட்டு கிராஸ் கட்டில் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ வந்து திரும்பி இருக்க பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கணும், நேராக இருக்கிற பக்கம் ரைட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இதுக்கு மேலே வச்சு இதை வந்து இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப் ஆகிற மாதிரி இதுக்குள்ளே விட்டுறணும். இந்த மாதிரி ஒரு எஸ் ஷேப் இருக்கணும் இதில். இப்போ திரும்பி இருக்க ஒயரை இந்த லூப்பில் விட்டு எடுத்துடணும். இப்போ இதை டைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நாட் போடுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு சரியாயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிவன் கண் நாட் போட்டேன். இப்போ இந்த நாட்டை நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இன்னொரு நாட் எடுத்து ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்து இன்னொரு நாட் எடுத்துக்கிட்டேன், இதையும் சிவன் கண் நாட்டில் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த லூப்பில் விட்டு எடுத்துடணும். இந்த லூப்பில் இந்த விரலை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லூப்பில் இந்த திரும்பி இருக்க ஒயரை சொருகிடணும். இதை வந்து டைட் பண்ணிடலாம். இப்போ மூணு பேசிக் நாட்டை மேலே வந்து சிவன் கண் நாட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக போட்டு வரணும்.
இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வரணும். மொத்தம் வந்து பிங்க் கலர் வந்து 9 நாட்ஸ் ஜாயின் பண்ணும். நான் 9 நாட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பிங்க் கலரில் 9 நாட்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து இந்த க்ரீம் கலர் எடுத்துக்கணும். இந்த க்ரீம் கலரையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து ரைட் இருக்கிற ஒயரை, ரைட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண வேண்டிய நாட்டை பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஒயரை எஸ் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு நம்ம டைட் பண்ணோம்னா ஈஸியாக டைட் ஆகிடும். இப்போ க்ரீம் கலர் நாட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த க்ரீம் கலரையும் இது கூட நம்ம ஜாயின் பண்ணலாம். ரெண்டையும் பக்கம் பக்கம் வச்சு பார்க்கணும். இது ஜாயின்ட் ஆகிற இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சோம்னா இந்த ரெண்டு ஒயர் இன்டர் ஷேப்பில் கிடைக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது நாட்டை, க்ரீம் நாட்டை நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதே போல் இதில் 12 நாட்ஸ் இருக்குது க்ரீம் கலரில், அந்த 12 நாட்ஸே ஜாயின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பிங்க் கலரில் 9 நாட்ஸ் மீதம் இருக்குது, அந்த 9 நாட்ஸே ஜாயின் பண்ணிடணும். நான் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பேஸில் போட்டு வச்சுருக்க எல்லா நாட்டையும் சிவன் கண் நாட் போட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிங்க் கலர் வந்து 9 நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், க்ரீம் கலர் 12 நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் பிங்க் கலர் 9 நாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். எல்லாமே சிவன் கண் நாட் தான் போட்டிருக்கேன். இது வந்து சென்டர் நாட், சென்டர் லைனு. இந்த சென்டர் லைனை நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம். இந்த சென்டர் லைனுக்கு மேலேயும் கீழேயும் தான் நம்ம லைன்ஸ் போட போகிறோம், பேஸ்க்கான லைன்ஸு. இப்போ இதில் நாட் போட்டு வச்சுக்கிறோம். இது வந்து சென்டர் லைனுங்கிறத அடையாளத்துக்காக நம்ம போடுறது. இது வந்து மேலே போடுறப்ப நம்ம பிரித்து விட்டுடலாம். இப்போ இது நாட் போட்டேன். இப்போ இந்த சாதா நாட்டுக்கு மேலே சிவன் கண் நாட் போட்டிருக்கேன். அதே போல் கீழேயும் சிவன் கண் நாட்டு ஒரு லைன் போடணும். இதை திருப்பி வச்சுட்டு நான் போடுறேன். இப்போ இதை திருப்பி வச்சுட்டேன். இனி இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம சிவன் கண் நாட் தான் போடணும். சிவன் கண் நாட்டு நம்ம வழக்கமாக நம்ம போடுற மாதிரியே தான். ஃபஸ்ட்டு ரைட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி விட்டு இந்த விரல உள்ளே விட்டுட்டு திரும்பி இருக்க ஒயரை சொருகிடணும். மொதல் வந்து ஜாயின் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ இந்த லைனில் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இப்போ இந்த நாட்டை நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ வந்து இதோட ஹோல் வந்து இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருக்கு. இந்த ஹோல் வந்து நீங்கள் கவனித்து பார்த்துக்கணும், கரெக்டாக இந்த மாதிரி ஷேப்பில் தான் வரணும். நீங்கள் வேறு மாதிரி மறந்துட்டு கூட போட்டுடலாம், அதனால வந்து அதை கவனித்து பார்க்கணும். நார்மல் நாட் போட்டோம்னா அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக வராது. அதனால நீங்கள் இந்த கூட போடுறப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டிங்கன்னா தான் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைனா மிஸ்டேக்ஸ் வரும். நம்ம சிவன் கண் நாட் தான் போடுறோமான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் போடணும். நீங்கள் மறந்து கூட போட்டுடலாம், ஒருவேளை சாதா நாட் போட்டுடலாம். போட்டோம்னா அந்த டிசைன் வந்து இந்த ஹோல் வந்து உங்களுக்கு தப்பாக வரும். அதனால் வந்து சிவன் கண் நாட் தான் போடுறமான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போடுங்க, அப்போ தான் மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும். இப்போ நான் இந்த பேஸோட கீழ் பக்கமாக, சென்ட்ரல் லைன்லேருந்து கீழ் பக்கமாக ஒரு லைன் சிவன் கண் நாட்டில் நான் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்த லைன் வந்து சாதா நாட் போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன் வந்து ஒரு லைன் வந்து சிவன் கண் நாட் போட்டோம்னா அடுத்த லைன் சாதா நாட் போடணும், அதுக்கு அடுத்த லைன் சிவன் கண் போடணும். இதே மாதிரி மாறி மாறி தான் போட்டு வரணும் இந்த கூடையில். இப்போ வந்து சாதா நாட் போட ஆரம்பிக்கலாம்.
சாதா நாட்டு வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிக்கணும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம சாதா நாட்டு தான் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் 7 கன் கூடையில் நம்ம நாட் போடுறப்ப ஒரு நாட் வந்து சாதா நாட் போடுவோம், ஒரு நாட் வந்து 7 கன் போடுவோம். இப்போ இந்த கிராஸ் கட் கூடையில் ஒரு லைன் 7 கன் போடுறோம், ஒரு லைன் வந்து சாதா நாட் போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். கவனமாக போடணும், அதுதான் முக்கியம். இது பெரிய கூடைங்கிறதுனால ஒயர் வந்து நீளமாக இருக்குது. மறுபடியும் பேஸ் போட்டு முடிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம சாதா நாட் போட்டு வரணும். அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் நம்ம சாதா நாட் போடணும். அதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். அதே போல் கீழேயும் சிவன் கண் நாட் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும். இதே மாதிரி போட்டு வாங்க, நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தம் 17 லைன்ஸ் போட்டிருக்கேன் இந்த பேஸில். இது வந்து சென்ட்ரு நாட்டு. இந்த சென்ட்ரு நாட்டில் மேலே 8 லைன்ஸ் போட்டிருக்கேன், கீழே 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். இது சென்ட்ரு, இது சென்ட்ரு நாட்டு. மொத்தம் 17 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இந்த 17 லைன்ஸ் போட்டால் மட்டும்தான் இந்த அளவுக்கு, இந்த டைமண்ட் அளவுக்கு உங்களுக்கு சென்ட்ரில் டைமண்ட் டிசைன் கரெக்டாக வரும். இதை விட அதிகம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. 3 ரோலுக்கு இந்த அளவு போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே டாட் டிசைன் கூட ஒன்று போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டிசைன் கூடையில் போட்ட மாதிரியே தான் இதுலேயே கார்னர் திருப்ப போகிறோம். அதில் வந்து டிசைன் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஒயரை சேர்த்து வச்சு போட்டிருப்போம். அதே தான் இங்கேயே ஃபாலோ பண்ணுறோம். இந்த 9th நாட்டில் இருக்க ஒயரு, இது வந்து 9th நாட்டில் இருக்கிற ஒயரு. இந்த 9th நாட்டில் இருக்க ஒயரையும் 7th நாட்டில் இருக்க ஒயரையும் சேர்த்து வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து 8th நாட்டில் இருக்க ஒயரை நம்ம இதுக்கு பின்னாடி வச்சுக்க போகிறோம், 9th நாட்டுக்கு பின்னாடி வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து இது லாஸ்ட் நாட் வந்து சாதா நாட் போட்டிருக்கோம். நீ அடுத்தது சிவன் கண் நாட் தான் போடணும். இந்த இடத்துல சிவன் கண் நாட்டு போடணும். எப்போவுமே அதை மறக்காமல் இருக்கணும். ஒரு நாட் வந்து நம்ம சாதா நாட் போட்டோம்னா அடுத்த நாட்டு சிவன் கண் நாட்டாக தான் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு நம்ம சிவன் கண் நாட் போடலாம். இது ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சு போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்லா டைட் பண்ணிட்டோம்னா அந்த இடம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ரெண்டு ஒயரை சேர்த்து வச்சு இந்த லைனை நம்ம போட போகிறோம். அடுத்தது வந்து நார்மல் நாட் போடணும். இது வந்து ஒரு 4-5 நாட் போட்ட பின்னாடி கீழே இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம்.
இப்போ வந்து இங்கே சிவன் கண் நாட் போட்டிருக்கேன். இனி அடுத்த நாட்டு சாத நாட் போடணும். இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும். இந்த ரெண்டு ஒயரையும் பயன்படுத்தியே போடணும். இது ஒரு நாலு நாட் போட்ட பின்னாடி இந்த உள்ள இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். இனி அடுத்து சிவன் கண் நாட் போடணும். அடுத்து நார்மல் நட் போடணும். இனி வந்து இந்த உள்ள இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ உள்ள இருக்க ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இதே போல இந்த சைடும் போடணும், கார்னர் திருப்பணும். இப்போ இதோட கீழ்பகுதியில் நைன்த்து நாட்டையும் செவன்த்து நாட்டையும் சேர்த்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். எயித்து நாட்டில் இருக்க ஒயரை பின்பக்கமாக வச்சுக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கணும். கார்னரில் வர்றனால கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இந்த ஒயரை பயன்படுத்தி இதுவரையும் போடணும். இப்போ சிவன் கண் நாட் போட்டனால அடுத்தது சாதா நாட் போடுறோம். இப்போ இந்த ஒரு வருஷம் மட்டும் நம்ம மாற்றி மாற்றி போடணும். இது கார்னர் பகுதிங்கிறதுனால நம்ம கிராஸாக போடுறோம். கிராஸாக போடுறனால நம்ம இந்த மாதிரி மாற்றி போடுறோம். இப்போ ஸ்ட்ரைட் லைனாக நம்ம போட்டோம்னா ஒரு வரிசையில் சிவன் கண் நாட்னா சிவன் கண் நாட் மட்டும்தான் போடணும். சாதா நாட் போட்டோம்னா சாதா நாட் மட்டும்தான் போடணும். அடுத்து சாதா நாட்டு சிவன் கண் நாட்டு இப்போ இங்கேயும் அதே போல கீழே இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி கூடையோட மற்ற ரெண்டு கார்னரையும் போட்டு வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ நாலு சைடு நான் கார்னர் திருப்பிட்டேன். இந்த ரெண்டு சைடு இந்த மாதிரி வளைவாக வந்திருக்கு. இனி வந்து நம்ம மேலே போட்டு வர வேண்டியது தான். நீங்கள் வந்து அடுத்த ஒயரை பயன்படுத்தி கிராஸாக போட்டு வந்தாலும் சரி, இந்த மாதிரி கிராஸாக போட்டு வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு வந்தாலும் சரி, எந்த தப்பும் வராது. இப்போ அடுத்து இருக்க ஒயரை பயன்படுத்தி கிராஸாக போட்டு வரணும். நீங்கள் கிராஸாக போட்டு வர்றப்போ ஒரு நாட் சாதா நாட்டு, ஒரு நாட் சிவன் கண் நாட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும். இப்போ வந்து இந்த கிராஸ் இந்த கார்னர் திருப்பின இடத்துல நான் சிவன் கண் நாட் போட்டிருக்கேன். அதனால அடுத்த நாட்டு சாதா நாட் போடுறேன்.
இந்த டிசைன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டு வாங்க. நீ அடுத்து சிவன் கண்ணாட் போடுறேன். இதே மாதிரி கிராஸாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து சிவன் கண் நாட்டு. நீ அடுத்து சாதா நாட் போடுறேன். நீ அடுத்து சிவன் கண் நாட்டு. ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ அடுத்த ஒயரை யூஸ் பண்ணி நான் கிராஸாக போட்டு வர்றேன். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது சாதா நாட்டு, அதனால அடுத்த சிவன் கண் நாட் போடுறேன். அடுத்து சாதா நாட்டு. இதே மாதிரியே கிராஸாகவே போட்டு வாங்க. நான் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த சென்ட்ரில் இருக்க டைமண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம மீதம் இருக்க ஒயரை சொருக ஆரம்பிக்கலாம். இது கிராஸ் கட் கூடைங்கிறதுனால ஒயர் கொஞ்சம் அதிகமாக மீதமாகும். அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் கட் பண்ணி ஒயர் எவ்வளோ சொருகணுமோ அவ்வளோ சொருகிட்டு கட் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு நாட் உள்ள ஃபோல்டு பண்ணி நம்ம சொருகணும். நார்மலாக நம்ம கூடையில் சொருகிற மாதிரியே இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக சொருகிடணும். இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகிடணும். நான் எல்லாம் சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இருக்கிற எல்லா ஒயரையும் நான் உள்ளே சொருகிட்டேன். அதிகம் இருக்க ஒயரெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு வந்து அஞ்சு ஒயரில் நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த அஞ்சு ஒயரில் ஹேண்டில் போட்டிருக்கறனால இந்த ஹேண்டில் வந்து நல்ல திக்னஸாக இருக்குது. இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுங்கிற டியூட்டோரியல் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ரெண்டு ஒயரில் மூணு ஒயரில் ஹேண்டில் போட தெரிஞ்சுன்னா இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். அடுத்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.